ஹலோ கைஸ், பேப்ளேட் பஸ்ல ஸ்பிரிச்சுவல் பேப்ளேட்னா உங்களுக்கு என்ன பேப்ளேட் நான் வரும்? யா, தட் இஸ் ஃபேஃப்னீர். ஏன்னா ஃபேஃப்னீர் தான் பேப்ளேட் பஸ்லேயே பெஸ்ட் ஸ்பின் ஸ்டீலிங் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஃபேஃப்னீரில் இருக்க எல்லா ஃபேஃப்னீருமே ஸ்பின் ஸ்டீல் பண்ணும். அந்த பேப்ளேட் பஸ்ல இன்னொரு ஸ்பின் ஸ்டீல் பேப்ளேட் இருக்குது. அது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாங்க இந்த ஸ்ப்ரைசன் ரிக்வியம். ஸோ இந்த ரிக்வியம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒயிட் கலர் பார்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது எல்லாமே ரப்பரால் ஆனது. ஸோ இந்த ரப்பர் என்ன பண்ணும்? ஸ்பின் ஸ்டீல் பண்ணும். எப்படி ட்ரெயின் ஃபேஃப்னீருக்கு இந்த ஒரு ப்ளூ கலர் ரப்பர் வந்து ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதோ, அதே மாதிரி இந்த ஸ்பிரிகன் ரிக்வியத்துக்கு இந்த ஒயிட் கலர் ரப்பர் பார்ட் வந்து ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ட்ரெயின் ஃபேஃப்னீர் அளவுக்கு ஸ்பின் ஸ்டீல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ரிக்வியம் ஸ்பின் ஸ்டீல் பண்ணும். இவனோட ஸ்பின் ஸ்டீல் பவர் எந்த அளவுக்கு இருக்குது, எத்தனை பேர் விட ஹேண்ட் ஸ்பின் பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்பிரைசன் ரிக்வியம். இந்த பேப்ளேட்க்கு பார்த்தீங்கன்னா கீழே எக்கச்சக்கமான மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸு, அட்டாக்கு, ஸ்டெமினா. ஸோ லான்ச் பண்ணி பார்ப்போம். ஹேண்ட் ஸ்பின் தான் பண்ண போகிறேன். ஹேண்ட் ஸ்பின் பண்ணியாச்சு. ஆப்போனண்ட்டாக யாரை இறக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ் வால் இருக்க இறக்குவோம். ஜெயிக்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம். 3, 2, 1 அடி. ஸ்பின் ஸ்டீல் ஆகுது. எஸ், பட் ஜெயிக்கிறதா முக்கியம். ஸ்பின் ஸ்டீல் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஜெயிக்கணும் அவன். ஒரு நூலளவில் தோத்துட்டாங்க, ஜெயிக்கல. அடுத்து டெத் சைத்தரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சவனுக்கு பேலன்ஸ் இல்லை. ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறான் பட் பேலன்ஸ் இருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். படுத்துருச்சு. ஷிட், ஒன்ஸ் அகெயின். 3, 2, 1 அடி. ஸ்பின் ஸ்டீல் ஆகுது. பயங்கரமான ஸ்பின் ஸ்டீல் ஆகுதுங்க. அதாவது ஜெனிசிஸ் வால்டரி கிட்ட சண்டை போட்டதை விட இந்த பேபி கிட்ட சண்டை போடும்போது செம்ம ஸ்பீடு எடுத்துட்டான். பட் ஜெயிப்பானா? நீங்கள் தோத்துட்டான். பயங்கரமாக ஸ்பின் ஸ்டீல் பண்ணால் ஆனால் தோத்துட்டான். என்ன பிரச்சனைனே புரியலை. அடுத்து கைநெடிக் சட்டுமா வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். போட்டுக்கப்புறமா ஸ்பின் ஸ்டீல் ஆகுது. ட்ரால முடிச்சிருக்காங்க. முதல் தோத்துட்டா பட் இந்த பேட்டில் ட்ரால முடிச்சிருக்கு. ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணி பார்ப்போம். டெத் சைத்தரை வச்சு லான்ச் பண்ணலாம். ஹேண்ட் ஸ்பின். கமான் கமான், நிமிந்துரு நிமிந்துட்டான்டா, நிமிந்துட்டாங்க. ஜெயிப்பானா? ஸ்பின்ஸில் அந்தளவுக்கு பெருசாக நடக்கலையே, என்ன காரணமாக இருக்கும்? இப்போயும் ஸ்பின்ஸில் நடக்கலை. ஒரு செகண்டு, இதை நான் லெஃப்டில் ஸ்பின் பண்ணுறேன், இது ரைட்டில் ஸ்பின் ஆகுது. அப்போ இப்படி சுத்தும் போது இது இப்படி சுற்றும். ஸ்பின்ஸில் பண்ணணுமே, ரப்பரில் அடிக்கும். இப்போ ஸ்பின்ஸில் நடக்கணும், ஏன் நடக்க மாட்டேங்குது? என்னன்னு தெரில. ஒருவேளை இதை ரைட்டில் சுற்றி விடுவோம். ரைட்டில் சுற்றியிருக்கேன். இப்போ ஒரு லெஃப்ட் சைட் பேப்ளேட் லான்ச் பண்ணுவோம். அப்போ ஸ்பின் ஸ்டீல் எப்படி இருக்குது பார்ப்போம். ஓ,
லெஃப்ட்ல செமையா ஸ்பின் சீல் பண்றாள். அட ஆமாங்க, லெஃப்ட்ல பங்கமா ஸ்பின் சீல் பண்ணுது. கைஸ் அன்பிலீவபிள். ஓ, அப்போ இது வந்து லெஃப்ட் கிட்ட மட்டும்தான் ஸ்பின் சீல் நடக்கும் போல. இந்த பேபிள் ரைட்ல சுத்தி ஆப்போனன்ட் பேபிள் லெஃப்டா இருந்தா மட்டும்தான் ஸ்பின் சீல் நடக்குது. ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணலாம். 3-2-1 அடி. லோ ஸ்பீடில் இருக்கு. ஒரு ஹிட் அடிச்சனேவும் ஸ்பின் அப்சார்ப் பண்ணிட்டான் பாத்தீங்களா. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நான் ஒரிஜினல் டிப்பை போட்டு ஸ்பின் சீல் நடக்குதாங்கிறத டெஸ்ட் பண்ணுறேன். ரைட்டில் சுற்றிருக்கேன். ஸ்பீடை குறைச்சாச்சு. ஐயோ அவசரப்பட்டேன். ஸ்பின் சீல் நடக்குது. ஜெயிச்சானா ஓகே, ஸ்பின் சீல் நடக்குன்னு சொல்லலாம். என்னடா மண்ணை கவிட்டா. ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த பேப்ளேடு ஸ்பின் சீல் பண்ணாது. பண்ணும், ஆனால் பண்ணாது, நம்ம நினைக்கிற மாதிரி பண்ணாது. ஸோ கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னு லைட்டாக கிடைக்கும். பட் இந்த டிப்பு போட்டோம்னா சுத்தமாக அந்த ஸ்பின்னும் கிடைக்காது. ஏன்னா ஸ்பின் சீல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி டிப்பு இது கிடையாதுங்க. நத்திங் டிரைவர் போட்டப்ப கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் அவன் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி ஸ்பின் ஸ்டீல் பண்ணான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ ஸ்பின் ஸ்டீல் பண்ணுதுன்னு ஒரு பர்சன்டேஜ் வச்சோம்னா ஒரு 30% சொல்லலாம். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. 15 கூட வச்சுக்கிங்களேன், 50% சொல்லலாம். பட்டு ட்ரெயின் ஃபேஃப்னின் அளவுக்கு ஸ்பின் சீல் நடக்கலை. ஒரு பெஸ்ட் ஸ்பின் சீலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. நார்மலாக ஒரு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சண்டை வைக்கும் போது ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறனால ஸ்பின்னு வந்து குறையாமல் கூடும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ரப்பர் வச்சனால பெருசாக ஸ்பின் ஸ்டீல் எஃபெக்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியலை. எனிவேஸ், அவள் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஸ்பிரைசன் எப்படிப்பட்ட ஸ்பின் ஸ்டீல் பேப்ளேட் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டோம். என் ஸ்பின் ஸ்டீல் பேப்ளேடே கிடையாது. தெரியுது, நீ மூடு. எனிவேஸ் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு நம்ம புது வகையான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சீ யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை டாபாமண்டா. டாடா கைஸ். நியாயமா, நியாயமா.